வணக்கங்க. நான் இன்னைக்கு உங்கள் கூட பேச போகிற புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் பற்றி அறிந்து கொள்வோம். சம்சுல் இஸ்லாம்ங்கிறவர் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. இவர் வந்து டெல்லி பல்கலைக்கழக பேராசிரியர். தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ரியாஸ் அகமதுங்கிறவர் இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்திருக்கார். இந்த புத்தகத்தோட மையக்கரு என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க. இந்தியாவோட தேசிய கொடி, அரசியலமைப்பு சட்டம், பெண்கள், சிறுபான்மையினர் இவங்களை பற்றி ஆர்எஸ்எஸோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மற்றும் வந்து பார்த்திங்கன்னா இந்திய சுதந்திர போராட்டத்தில் ஆர்எஸ்எஸோட பங்கு என்ன அப்படிங்கிறது இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய கொடியை பற்றி ஆர்எஸ்எஸோட நிலைப்பாடு என்னங்கிறத இதில் நம்ம படிக்க முடியுது. என்னென்னா இந்திய தேசிய கொடி அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸோட அஃபிஷியல் நாளிதழான ஆர்கனைசரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மூவர்ண கொடியை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இது நிச்சயமாக வந்து இந்துக்களுக்கான கொடி கிடையாது, இந்துக்களுக்கான கொடி வந்து காவி கொடி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மூவர்ண கொடி ஒரு மனநல பாதிப்பையே ஏற்படுத்துங்கிற மாதிரி அந்த நாளிதழில் வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னாங்க அரசியலமைப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா இது மேற்கத்திய நாடுகள்லேருந்து எடுக்கப்பட்ட சட்டம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தங்களுடைய எழுத்துக்கள் மூலம் வந்து அந்நாட்களில் வந்து கூறிட்டு வந்தாங்க. நாங்கள் வந்து ஒருபோதும் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா இது வந்து இந்திய கலாச்சாரம் பண்பாட்டு சார்ந்த இந்த சட்டங்கள் கிடையாது அப்படிங்கிறது தான் அவங்களோட நிலைப்பாடாக பார்க்கப்படுது. மூணாவது வந்து பார்த்திங்கன்னாங்க மனுஸ்மிருதி, அதாவது ஆர்எஸ்எஸோட முக்கிய நூல்களில் வந்து பார்த்திங்கன்னா மனுஸ்மிருதி இருக்குங்க. வேதங்கள் அவங்களோட முக்கிய நூல்களாக பார்க்கப்படுது, அதுக்கப்புறம் மனுஸ்மிருதி. சாவர்கர், அதாவது ஆர்எஸ்எஸோட முன்னோடி தலைவரான சாவர்கர் என்ன சொல்கிறாருன்னா, கண்டிப்பாக எல்லா இந்துக்களும் மனுஸ்மிருதியை படிக்கணுங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஆனால் மனுஸ்மிருதியில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மற்றும் தலித்துக்கு எதிராக நிறையா முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குங்க. இதை நம்ம அதை படிக்கும்போது அறிய முடியுது. 1927 வந்து பார்த்திங்கன்னா மனுஸ்மிருதியோட ஒரு பிரதியை எரிச்சு வந்து பார்த்திங்கன்னா அண்ணல் அம்பேத்கர் அவர் போராட்டம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த பசுவதை தடுப்பு சட்டம் இன்றைக்கி கூட இருக்குது. இந்த பசுவதை தடுப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2004 மத்திய பிரதேசத்தில் கொண்டு வரும்போது அதுக்கு எதை மேற்கோள் காட்டுறாங்கன்னா, ஆளும் அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மனுஸ்மிருதியை வந்து ஒரு முன்னுதாரணமாக காட்டுறாங்க. ஆனால் பசுக்கள் கொல்லப்படுறது குறித்து வேத காலத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா கருத்து இருந்திருக்குங்க. எப்படின்னா ராமகிருஷ்ண மடம், அதாவது விவேகானந்தரால் ஏற்படுத்தப்பட்ட ராமகிருஷ்ண மடத்தில் வந்து மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் என்ன சொல்கிறதுன்னா, வேத காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கறவை மாடுகள் தவிர மற்ற மாடுகள் வந்து உணவுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத ஆய்வுகள் மூலம் இந்த புத்தகத்தில் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னாங்க சுதந்திர போராட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸோட பங்கு அப்படின்னா நிச்சயமாக வந்து ரொம்ப குறைவாக தாங்க இருக்குது. காந்தி அடிகளோட ஒத்துழையாமை இயக்கம், வெளியேறு இயக்கங்கள்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸோட பங்கு பெரிதளவு இல்லைங்க. அதுக்கப்புறம் பகத்சிங்கோட கொலை, அவர் வந்து ஆங்கிலேயர் வந்து தூக்கிலிட்டதுக்கும் அவங்க பெருசாக ஒன்றும் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பலைகள்லாம் அவங்க தெரிவிக்கல. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ், தமிழர்களையும் சுபாஷ் சந்திர போஸையும் நிச்சயமாக பிரிக்க முடியாது, ஏன்னா தமிழர்கள் வந்து சுபாஷ் சந்திர போஸோட படையில் பெரும்பங்கு ஆற்றியிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸோட இந்திய தேசிய இராணுவ படைக்கு ஆர்எஸ்எஸ் மற்றும் இந்து மகாசபையோட ஆதரவு இருந்துச்சா அப்படின்னா நிச்சயம் கிடையாது. அப்போ இந்து மகாசபையில் இருந்த ஷியாம் பிரசாத் முகர்ஜி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸுக்கு ஒரு எதிரான நிலைப்பாட்டை தான் எடுத்தார், பிரிட்டிஷாருக்கு ஆதரவாக தான் இருந்தாருங்கிறது இந்த புத்தகம் படிக்கும்போது அறிய முடியுது. ரொம்ப ஒரு வருத்தமான செய்தியாக பார்க்குறோம் இதில் நம்ம படிக்கும்போது. நிச்சயமாக அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், சர்தார் வல்லபாய் பட்டேலை எதுக்கு இவங்க தூக்கி பிடிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியலே இருக்குங்க. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களை பொறுத்த வரைக்குங்க அவருக்குள்ளே ஒரு இந்து மக்களை ஒன்றிணைக்கணும், அவங்களுக்கு நல்லது பண்ணும் அப்படிங்கிற மனப்பான்மை அவருக்குள்ளே இருக்குது, அவருக்குள்ளே ஒரு இந்துத்துவ மனப்பான்மை இருக்குங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ்லேருந்து எப்படி வேறுபடுறாருனா மற்றவங்களை துன்புறுத்தி அதை வந்து பண்ணக்கூடாதுங்கிறது அவரோட எண்ணமாக இருக்குது. ஸோ எப்போவுமே அவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்எஸ்எஸோட ஒரு மென்மையான மனப்போக்கை தான் கடைப்பிடிச்சிருக்காரு. இதை வந்து புத்தகங்கள் மூலம் அறிய முடியுது. நான் இதுக்கு முன்னாடி வாசித்த நான் ஏன் கம்யூனிஸ்ட் ஆனேன் அந்த புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிபி சிந்தன் அவர்கள் பதிவு பண்ணியிருப்பார், டெல்லியிலிருந்து முஸ்லீம்களை அனுப்புறதுல வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்காரு அப்படிங்கிறத அதில் அவர் பதிவு பண்ணியிருப்பார். இதனால தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்களை தூக்கி பிடிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எண்ணற்ற கருத்துக்கள் வந்து இதில் வந்து சொல்லப்பட்டிருக்குங்க. இவங்களை பொறுத்த வரைக்குங்க சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி முஸ்லீம் லீக் எப்படி ஒரு மதச்சார்புடைய பாகிஸ்தானை கேட்டுச்சோ அதே மாதிரி தாங்க இவங்களும் ஒரு இந்துத்துவ நாடை தாங்க கேட்குறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்குங்க ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே மதம், இதுதான் இவங்களோட பிரின்சிபலாக நம்ம பார்க்குறோம். தமிழ்நாட்டிலேயே இவங்க வளரலைன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா திராவிட சித்தாந்தங்களும் கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்களும் காங்கிரஸ் சித்தாந்தங்களும் நிறையாவே இருந்தனால நிச்சயமாக இவங்களால் வளர முடியல. அதனால தான் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா மதச்சார்பற்றோட தன்மையோட இன்னைக்கு வரைக்கும் இயங்கிகிட்ருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய திராவிட தலைவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் தலைவருக்கும் காங்கிரஸ் தலைவருக்கும் நிச்சயமாக நம்ம நன்றியை சொல்லி தான் இந்த நேரத்தில் ஆகணும். நிச்சயமாக உங்களுக்கு வாய்ப்பு அமையும் பட்சத்தில் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து ஆர்எஸ்எஸ் பற்றி தெரிஞ்சுக்குங்க. நன்றி.